Guck genau, nicht genau. Alex. ஏதோ ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஹன்சிகாக்கா வந்து அரவிந்த் சுவாமி சார் ஜெயம்ரவி சார் சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்து பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. ஜெயம்ரவி சாரோட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அந்த டிஷர்ட் ஒன்று கச்சா கொடுங்க, நல்லா இருக்கு டிசைனு. ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு எப்போ அவங்கள மாதிரி நம்ம விஷுவல்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் யூ ஜஸ்ட் சா சம்திங் விச் இஸ் பெட்டர் தேன் பாலிவுட். இதுக்கு உங்களோட கேட்கறது ப்ளீஸ். ஹலோ ஹால், எல்லாரும் வெல்கம் டு ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள். ஸோ இது போக மோகன் ராஜா சார் அவரோட ஷூட் போயிட்டுருக்கு, மாற்றி கலக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியா போனோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து போகன் ரிலீஸ் ஆகுது. ஸோ வினோதன் படத்தோட ஹீரோ திரு வருண் சார் நம்ம மாலையை கழட்டிட்டு தான் வந்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். போகன் தனியோரன் காம்போக்கு அப்புறம் சேம் எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம். ஸோ அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை தான். ஃபர்ஸ்ட் பிரபு நாக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். அண்ட் அது மூலியமாக தான் இப்படி வந்து அப்படின்னா அந்த சீன் பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த சீன் வந்து அன்னைக்கு அருண் சாமி நான் இல்லை, ரவி நான் சொன்ன வாக் வந்து இதுதான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து வரத்துக்குள்ள டேரக்டர்னும் சரி ஃபுல்லாக பிடிச்சி தொல்லை பண்ணி ஒரு குழந்த விட்டு ஒரு நம்ம பேரண்ட்ஸ் வந்து உயிரை எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. என் படமும் சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்கள். பயங்கர பிஸியாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு படத்தை. இப்போ எப்படி பேசுவார் தான் சார் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஸோ நோ பாலிவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் நோ பாலிவுட் ஹன்சிகா. எல்லாருக்கும் வணக்கம். I think everyone has said everything. Just give us your luck and be with us. I wish the Bogan team all the very best and keep supporting us. Thank you. Thank you. Ma'am, footage kadaikum supera title potu nalla oru video sell pannalam endra adhu kuttiya mushipidinga. Anyways, thank you. Thank you so much. Medal amandirukkum theriyavargal anaivarkkum indha vidavukku பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புவன் முதல்ல இது ஒரு படமாக தான் ரெஃபர் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படம் பற்றி முதல்ல சொல்ல ஆசைப்படுறேன். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மேரி கொஞ்சம் நிறைய ரசிச்சிட்டேன். நான் எப்போவுமே அந்த ஒர்க் அப்படியே தான் இருப்பேன். பட் நான் பண்ணும்போது என்ன மாரி எனக்கே தெரிய முடிஞ்சது. கேரக்டர்ஸ் வரது புதுசாக ட்ரை பண்ணும்போது சினிமாக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு. ஸோ போகன் வந்து நான் ரசித்து படம், இந்த டீம் கூட ரொம்பவே பண்ண படம், என் கேரியரில் முக்கிய படம் போகன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பிரஷனை குறைச்சிடாது. இந்த படம் நிச்சயமாக ட்ரெய்லர் டீசரும் என்ன ஒரு ஹை ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும். அப்படிதான் நம்பி நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நிச்சயமாக வந்து உங்களை எந்த விதத்திலையும் ஏமாற்றாது அப்படின்ட்டு வந்து நான் அனைத்தகமாக சொல்கிறேன். இனிமேல் இது உங்கள் எல்லா கையிலையும் தான் இதுக்கு மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது. ஸோ அதுக்கு தான் இந்த மீன் எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டியும் இந்த சப்போர்ட் இருக்கும் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். முதல்ல வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்தது வந்து பிரபுதேவா சார் அளவு. நான் என்னமே பிரபுதேவா சாரையும் ஐஸ்வர்யா சாரையும் வேறு மாதிரி பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு, ரெண்டு பேரும் பேர் தான் எனக்கு. அவங்களுடைய எண்ணம், அதாவது ரவி நல்லா இருக்கும்ன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அது இனிமேல் தான் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த எண்ணம் வந்து தான் இந்த படத்தை வந்து ஆரம்பித்தது. பிரபுதேவியோஸ்ன்ற ஒரு பெரிய நேரத்தை பிரபு சார் வந்து லான்ச் பண்ணுறாரு. அதுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது, கர்வமாக இருக்குது. சொல்லக்கூடாதுதான் சொல்கிறேன். கதையை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. அதே நேரத்தில் வந்து பெரிய பொறுப்புன்ட்டு நான் உணர்ந்தேன். கரெக்டான டைரக்டர் தேவை இந்த மீட்டிங் அப்படின்றத யோசிச்சு நானும் பிரபு சார் நிறையா முடிவு பண்ணி பேசி
ஐஸ்ரீஸ் வந்துட்டு சொன்னார், ரோமியோ ஜூலியட் பார்ப்போம், வி பிரபு சாரும் பார்க்கணும் மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய், என்னையும் லக்ஷ்மி கூப்பிட்டு போய், பிரபு சார் வந்துட்டு இதான் 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 ஓகே என்ன வச்சுருக்கீங்க அது சொல்லுங்கள் உடனே, ஒரு அப்படி பண்ண ஒரு விஷயந்தான் இது. எப்போவுமே அவருடைய சாய்ஸ் ரொம்ப அழகும், பிரபு சாருடைய சாய்ஸ். அண்ட் அது வந்துட்டு இன்றைக்கி நினைவாக இருக்குது, இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னும் போது, இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டம், இதுக்காக செலவு பண்ண அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் அமைஞ்சு போச்சு. அதுதான் நான் வந்து என்னுடைய சைடில் பிரபுதேவா சார் 100% நான் வந்து சின்சியராக பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த படம் அதில் நானும் பங்கு இருக்கேன் நினைக்கிறதே பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் ஸ்ரீ சார் வந்து ரெண்டு பேரும் ஒன்று தான், எதுவாக நான் வாழ்த்துறவங்க அவங்க ரெண்டும். அண்ட் லக்ஷ்மண், லக்ஷ்மண் வந்து என்னை பற்றி கொஞ்சம் தான் சொல்லுவார். அது எவ்வளோ சொல்லுவோம், ரோமியோ ஜூலியட் முடிச்சதுக்கப்புறம் போங்க பெரிய கோஸ் கூட பண்ணுங்க, நல்ல கதை பண்ணு பண்ணால் இவ்வளோ தான் சுற்றிட்டு இருந்தார் அவர். சரி வேறு வழியில் போகமாட்டார் போல இருக்கு, சரி என்ன இருக்குது சொல்லுங்கக்கன்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் சார், நம்ம ஒரு இது பண்ணணும் சார், இன்னும் பெட்டராக பண்ணோம் அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், ஹிட்டு கொடுத்துட்டோங்கிறதுக்காக பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை, லக்ஷ்மண் ஹிட் வர்றதுக்காக தான் பண்ணணும், அந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு மூணு சொன்னார். அப்படி பார்த்தேன் பிடிக்கல போல இருக்கேன், சரி சொல்லிட்டு போகன் மேட்ரு சொன்னார். சொன்ன உடனே நல்லா இருக்கேன், ஏன் இது முதல்ல இது வந்து என்னோட 5வது படத்துக்கு வச்சிருக்காரு அப்படின்னாரு. லக்ஷ்மண் என்ன ஜென்ரேஷன் இருக்கும், நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரி ஓட்டி 20 தான் நடிச்சிருக்கேன், நீங்கள் 5வது படம் பண்ணுங்க 10வது படம் பண்ணுங்க, காமெடி பண்ணாதீங்க, இங்கே இருக்கிறது நல்லதாக இருக்க உடனே பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு டைம் வேணுமாரு. சரி ஓகே நல்லா வாய் கொடுத்துட்டோம் சொல்லி, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அவசரம். ஏன்னா எனக்கு மைண்ட் எல்லாம் பிரபுதேவா ஸ்டுடியோஸுக்கு ஒரு படம் பண்ணணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு மாதம் எடுத்துக்கணும், அது 7 மாதம் ஆச்சுன்னு பரவாயில்ல, 68 கேள்வி வந்தால் நாங்களே அதை உட்கார் சரி பண்ணிட்டு வேற ஒருத்தர் இந்த கேள்வி கூடாதுன்னா நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு செதி உண்மையாகவே ஒரு ஊசி வந்துட்டு அப்படி தைக்கிற மாதிரி ஒரு போல அழகாக பின்னி பின்னி தான் வந்திருக்கு இது. அது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக அந்த ஹோல் டீம் லக்ஷ்மண்ட்டு, அவன் உண்மையாகவே அவருக்கு ஒரு வயசு அதிகமாயிடுச்சு, ஒரு 3 வயசு அதிகமாயிடுச்சு இந்த படம் அவ்வளோட இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய டைரக்டராக கூடிய எல்லா அம்சருக்கு லக்ஷ்மணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லக்ஷ்மண் ஏதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணு அப்படின்னு ஆசைப்படுறேன், திருப்பி வராது கொஞ்ச நாள். அப்புறம் ஹன்சிகா மேடம், நீ அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க லக்ஷ்மண் அதான் சொன்னார். ஹன்சிகா வந்து என்ன சொல்றது, முதல்ல நல்ல ஃப்ரெண்ட், எங்கேயும் காதலில் பிரபு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு சிஷத்தில் தான் இருந்தோம் நாங்கள். அந்த படம் அவங்கள தவிர யாரையும் நினச்சி பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லேயும் சரி, அவங்கள மாதிரி வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா டவுட் தான், வேறு தப்பாக சொல்லணும்னு சொல்லலை, பட் அந்த வேறு நினைப்பே வரமாட்டேங்குது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சேட்டை பிடிச்சி போனதான் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி, அங்கேயே ஃபுல்லாக வச்சுருக்கோம் கோகனில், அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் கெரியர்லையும் பார்க்கும் போது அந்த வச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. மேடம் ஓகேன்னா நம்ம பண்ணலாம், இல்லை நான் பெரிய கொடுங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படம் பர்டிகுலராக ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரியே இருக்கும், அவங்க நான் ஒரு ஃபுல்ஃபில்டு ஆக்ட்ரஸ், அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும் அது இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காது, அந்த மாதிரியான இது ஒரு படமாக இருக்கும், அந்த முதிரையை பதிக்கக்கூடிய ஒரு படம் இருக்கும் கண்டிப்பாக. இமான் சார் வந்து கிடையாது, படம் தனியொருவன் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம், நான் இப்போ அருண் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா, இப்போ தானே ரவி பண்ணும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொன்னோம் சார் அப்படின்னா, கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ புரிஞ்சது நீ எதுக்கு லக்ஷ்மண் அனுப்பின அப்படின்னு சொல்லி உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான். ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம், இது வந்து அழகாக அமைஞ்ச ஒரு டீம், இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், உங்கள் கையிலையும் இருக்காது. ஸோ யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் லக்ஷ்மண் வந்து சார் ஏன் 120 ரூபா கொடுத்து நான் ஏன் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க, நல்ல நல்ல விஷயம் அது, நியாயம் தான் அவங்க கேட்குறது நியாயம்தான். இது வந்துட்டு என்னென்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில், ஒரு ரொமான்ஸ் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை, ஆக்ஷன் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை, இதில் வந்துட்டு ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில் ஃபைட்
அப்புறம் ஒரு அமான்விஷன், ஒரு ஒரு மித்திக்கல் எலிமெண்ட், இது எல்லாமே ஒரு ரைட் பேலன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது அமையிறது ரொம்ப ரேர், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். அது இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக இது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்டர்வல் பிளாக் பார்த்து